சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வெல்கம் டு சூர்யா டிசைன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, நேற்றைய வீடியோட கண்டினியூ. நேற்றைய வீடியோவில் ஃபேஸ் ஸ்மிட் பண்ணுற எப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நேற்றைய வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த ஐஐக்கானில் தானே பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஹேரை ஸ்மிட் பண்ணி கலர் கொடுக்குறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வேறு ஃபேஸில் கலர் எப்படி அப்ளை பண்ணுறதும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேறு பேக்ரவுண்ட் எல்லாம் செட் பண்ணி இதை ஃபுல் டிஜிட்டல் பெயிண்டிங்காக பண்ணி காமிக்க போகிறோம். ஆல்ரெடி ரெண்டு டிஜிட்டல் பெயிண்டிங் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், ஆனால் அதை வாய்ஸ் கொடுத்து போடலை. 41 ப்ரஷ் சைஸ் 28 பார்த்துக்கோங்க. 41 ஆக்கியிருக்கேன், அந்த ப்ரஷ்ஷை வச்சுக்கோங்க. 2 8 இப்படி ஸ்மெச் பண்ண ஆரம்பிங்க. பையாபியாக ஸ்மெச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அழகான டீட்டெயில் வரும் கண்டிப்பாக. அப்படியே பையாப்பையாக ஸ்மெச் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடத்துல ரொம்ப பையாகவே ஸ்மெச் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கிட்டு வரீங்கன்னா பையா இந்த இடத்துலலாம் அழகாக ஸ்மெச் பண்ணணும். இந்த இமேஜோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஓவியோட இமேஜை நான் லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் இந்த இமேஜை யூஸ் பண்ணி பாருங்கள், இனிமே பண்ணி பாருங்கள். ஒழுங்காக இருந்தான்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு அழகாக இருக்குது பார்த்தீங்களா, தெரியும் அழகாகவே இருக்குது. இது நல்லா ஹெச்டி ஃபோட்டோ, தப்பாக இருந்துருச்சு. இது நல்லா ஹெச்டியான ஃபோட்டோனால நல்லாவே நம்மளால் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து நீங்கள் டக்குன்னு கிளிக் பண்ணி இழுத்துடணும். எனக்கு காது அசிங்கமாக தெரிஞ்சிடக்கூடாது. ஹேர் உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். இந்த இடத்துலனா நல்லா ஸ்மெச் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே இறக்கி இந்த பக்கம் நான் ஸ்மெச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸ்மெச் பண்ணி விட்டுக்கிறோம். ஒரு ஹேர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தப்பட ஸ்மெச் பண்ணணும் நம்ம என்றைக்குமே. பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹேருக்கு தகுந்தப்ப ஸ்மெச் பண்ணுறேன். இதை காற்றுல அப்படி ஒன்றும் பறக்கலை, ஸ்மெச் ஹேர் பறக்கலை. ஹேர் அப்படி பறந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்மெச் பண்ணிக்கோங்க. அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் போட போகிறோம், விரைவில் போடுவோம் கண்டிப்பாக. ஹேர் எப்படி பறக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு ப்ரோ அப்படின்ட்டு. வேறு லைக் பண்ணுங்கள். வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். இது எங்கேயும் நான் அகாடமிக்கு கம்ப்யூட்டர் சென்டருக்கு அப்படிலாம் போய் ஃபோட்டோஷாப் கற்றுக்கல, எல்லாம் யூடியூப் தான், யூடியூப்பில் கற்றுக்கிட்டது தான். சரி, நம்ம கற்றுக்கிட்ட யூடியூப்லேயே நம்ம சொல்லிக் கொடுப்போமேன்ட்டு உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க வந்தேன் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக நான் அதை ஹேருக்கு ஏற்ற மாதிரி ஸ்மெச் பண்ணி விடுறேன். உங்களுக்கு இதே மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுவேன். வேறு உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறத என் கமெண்டில் சொல்லுங்கள். புரிஞ்சதுன்னா நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினச்சிக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், முத லைக் பண்ணுங்கள். லைக்கே வராமல் இருக்கு எனக்கு.
பார்க்குறாங்க, கமெண்ட்லாம் பண்ணுறாங்க, ஆனால் லைக் போட மாட்டாங்க. ஏன்னு தெரில, என் வீடியோ நல்லாலாம் நினைக்கிறேன். நான் பேசுனதில் இருந்து தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, நான் என் மனசில் விட்டதை சொல்லிட்டேன். என் வாய்ஸ் உங்களுக்கு கரகரன்னு தான் கேட்கணும், ஏன்னா ஹெட்ஃபோன் வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணுவேன் எப்போவுமே. ஏன்னா இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் ஒரு 500 சப்ஸ்கிரைபரை தொடையும் தான் மைக் கேங்கி பண்ணணுன்னு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்ன சைஸாக வச்சு பண்ணணும், ஆனால் நான் பெரிய சைஸாக, எனக்கு பழக்கம் இருக்கிறனால பெரிய சைஸாக வச்சே பண்ணுறேன். நீங்கள் சின்ன சைஸாக வச்சே பண்ணிக்கோங்க. இந்த இதில் வெளியே காற்றுல அது தெரிந்த மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். எடுத்த உடனே டிஜிட்டல் பெயிண்டிங் வந்துடாது, அதுக்கு கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும். நானே ஒரு 30-35 ஃபோட்டோ பண்ண பிறகு தான் ஓரளவு வந்திருக்கு. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவு வந்திருக்கு, நார்மலாக பண்ணுவேன், ரொம்ப பண்ண தெரியாது, நார்மலாக ஒரு இமேஜாக அழகாக அளவு தெரியும். வேறு என் வீடியோ மட்டும் பார்க்குறேங்க, யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது டிஜிட்டல் பெயிண்டிங்கை பற்றி. ஒரு வீடியோவத்தில் உதாரணமாக எடுத்து பண்ணாதீங்க, நிறைய வீடியோஸ் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். தப்பாக இருந்துச்சு, ஃபேஸில் லைட்டாக இருந்தது, கோடு போட்டுருச்சு. அதான் ஹிஸ்ட்ரி பாக்ஸ், நம்ம எல்லா வீடியோலையும் பேசுகிறது தான் ஹிஸ்ட்ரி பாக்ஸ். ஏதாவது தப்பு செஞ்சிங்கன்னா இதாச்சு ஓரளவு கரெக்ட் பண்ண முடியும். நம்மளால் எப்போவுமே டிஜிட்டல் பண்ணி பண்ணவங்க ஃபேஸை ஸ்மெச் பண்ணிவிட்டு ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கடுத்து ஹேரை ஸ்மெச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹேரை ஸ்மெச் முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஹேருக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த தெரியும் உங்களுக்கு நல்லாவே, ஹேருக்கு மேலெலாம் வந்து விட்டுருப்பேன் பார்த்துக்குறீங்க, அந்த இடத்துலலாம் நம்ம ஸ்மெச் பண்ணிக்கணும், இல்லைன்னா அந்த இடத்துல அசிங்கமாக தெரியும். பார்த்திங்கன்னா ஸ்மெச் பண்ணி விட்டுருந்தேன், இந்த ஏரியாவிலலாம் ஸ்மெச் பண்ணாமல் விட்டுருந்தேன் நான். ஏன்னா ஹேர் திடீன்ட்டு தப்பாக வந்துட்டுனா அழகாகவே இருக்காது அந்த இடத்துல பார்க்க. முதல்ல அந்த இடத்துல ஸ்மெச் பண்ணாங்க, மேலே ஸ்மெச் பண்ணிட்டு வந்து இங்கே கீழே ஸ்மெச் பண்ணிவிடுங்க, மேலே ஹேரை ட்ரா பண்ணிட்டு வந்து இங்கே ஸ்மெச் பண்ணுங்க. இந்த காதில் நான் ஸ்பெச் பண்ண மறந்துட்டேன், எனக்கு இப்போ ஸ்பெச் பண்ணிடுறேன். அந்த வீடியோவில் நான் ஃபேஸை மட்டும்தான் ஸ்பெச் பண்ணதை சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவில் இந்த ஃபோட்டோவே எப்படி டிஜிட்டல் பண்ணி பண்ணிடுறது, முழுசாக கலர் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றும் சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது, ஹேர்லாம் ஸ்பெச் பண்ணியாச்சு. லேயரில் அப்புறம் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை கலர் அந்த இதில் மாற்றி விட்டுட்டு கீழே வந்து ரைட் கிளிக் பண்ணோம்னா அதில் இருக்க மொதல் ஆப்ஷன், அந்த மொதல் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும் மொத்தமாக, அந்த ஃபோட்டோ ஸ்மெச் பண்ண ஃபோட்டோ மட்டுமே செலக்ட் ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம இங்கே போய் ப்ரெஷ் டூல் எடுத்து கலர் செலக்ட் பண்ணிடுறோம், கலர் வந்து ப்ளூ கலர் ஹேருக்கு நல்லாயிருக்கும், அதை நான் செலக்ட் பண்ணிடுறேன் ஸ்கை ப்ளூ. வேறு ப்ரெஷ்ஷோட அந்த ஓப்பாசிட்டி வந்து 25 வச்சுக்கோங்க, 25-30 வச்சுக்கோங்க, ரொம்ப கூட வச்சுருவாங்க அசிங்கமாகும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் சைஸ் கரெக்டாக தான் வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா. அது இப்போ கலரை மாற்றிக்கிறோம், இப்போ வந்து எல்லோ கலர் லைட்டாக, லைட் எல்லோ, க்ரீனும் எல்லோவும் சேர்ந்தாமல ஒரு கலர், அந்த இதை லைட்டாக நம்ம அதில் கொடுத்துக்கிடுவோம், அது நல்லா தெரியும். வேறு என்ன கலர் இருக்கும் அடிக்க, ரெட் கலர் நம்ம இதில் கொடுப்போம், ரெட் கலரை மாற்றிக்கிடுவோம், ரெட் கலர் லைட் எல்லோ, இது ஆரஞ்சு கலர்
இங்கிலீஷ்க்கு எனக்கு பேர் தெரில. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நல்லா ஸ்பெச் பண்ணிக்கிறேன், இந்த பக்கமும் நல்லா ஸ்மெச் பண்ணிக்கோங்க. சி ஸ்மெச் வைக்கணும் எல்லாருக்கிட்டீங்களா? கலர் அப்ளை பண்ணிடுறேன், தப்பாக சொல்லிட்டேன், சாரி. சலைட்டில் போய் டீசலைட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் கலர் கொடுத்தாச்சு, அழகாகவே இருக்குது. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகிறோம், கலரை திக்க கூட்டுறோம், நல்லாவே தெரியுது. கலர் மாற்றி பார்ப்போம் நல்லா இருக்கான்ட்டு. சுத்தமாக நல்லாவே இல்லை, ஜீரோ தூரம் போயிட்டு நீங்கள் வாங்கி எப்படி வெட்டினா போயிட்டு நினச்சிக்கிறாங்க. கீழே மறுபடியும் ஃபோட்டோஷாப்பில் தந்தீங்கன்னா வந்து அது ஜீரோ கொடுத்து நான் ஓகே கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்ரவுண்ட் எடுத்துவிடும் உள்ள போய். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எடுத்தாச்சு, அது உள்ளே கிடந்ததாக வீடியோ கட் பண்ணிட்டேன். நேராக வந்துட்டு உங்களுக்கு போர் அடிக்க கூடாதுன்னு தான். பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் அழகாகவே இருக்குது, இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இதை நம்ம மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ரெக்கார்டர் பார்த்தீங்கன்னா அழகாகவே பேக்ரவுண்ட் இருக்குது. ஃப்ளரில் போகிறோம், கேசிங் ஃப்ளர் போகிறோம். கேசிங் ஃப்ளர் ஒரு அளவு கொடுக்குறோம், ஒரு 3.7 கொடுத்துருக்கோம். தப்பாகவே வாயில் வருது. இதுக்கு அடுத்து இதில் ஒரு எஃபர்ட் சேர்க்குறோம், அந்த எஃபர்ட் ரொம்ப முக்கியம். அப்போ தான் இந்த டிஜிட்டல் பெயிண்டிங் அழகாகவே தெரியும். பக்கெட் டூல் எடுத்து அந்த இதை மொத்தமாக பிளாக்காக ஃபில் பண்ணிக்கிறோம், ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதை சொல்ல மாட்டேன், வீடியோ ஃபாஸ்ட்டாக போய்ட்டு கொஞ்சம் பெரிய டூலாக்கி கிளிக் பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம். அடுத்த சின்ன டூலாக்கி ஃபேஸை கிளிக் பண்ணிக்கிறோம். ஃபேஸில் இருக்க அந்த பிளாக்னஸ் எல்லாம் போக வச்சா தான் அழகாக தெரியும். ஜூம் பண்ணிக்கிறேன், பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ரெடி பண்ணது தான் இது. இந்த வீடியோவிலேருந்து இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணுவோம். இன்னொரு பிங்க் செலக்ட் பண்ணிடுவோம், அதில் நிறைய ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அதில் ஆர் ஆப்ஷனாக கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபேஸில் கலர் ஃபில் பண்ணுறது நல்லாயிருக்கும், மறுபடியும் கலர் கொடுத்துடும். பிங்கை ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன், கலர் அப்ளை பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா அழகாகவே தெரியும், உங்களுக்கு இது பண்ணியாது அப்ளை பண்ணி முடிக்கணும் காமிக்கிறேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அடுத்த ஏதாவது கலர் வச்சு போகணுங்க, நல்லா இருக்கும் எனக்கு பிடிக்கல. பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. ஹிஸ்ட்ரி பாக்ஸில் போகணும், இதுக்கு தான் ஹிஸ்ட்ரி பாக்ஸ் ரொம்ப முக்கியம். இதை கொடுத்தா போயிடுச்சு, பார்த்தீங்கன்னா ரெடி. கீழே உங்கள் பேர் இல்லை, நம்ம ஃபோன் நம்பர் இல்லை.